Please subscribe and click the bell icon for notification. Hello everyone, welcome to Classy Homemaker. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஷாஹி துக்டா. கரண்ட்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட். ஜஸ்ட் ஃபியூ இன்கிரீடியன்ஸ் வச்சு நாமளும் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மில்க் 1 லிட்டர், காய்ச்சி பொங்கி வந்ததும் 2 டேபிள்ஸ்பூன் மில்க் எடுத்துட்டு சஃப்ரான் போட்டு 10 to 15 மினிட்ஸ் வச்சிடலாம். பால் பாதியாக சுண்டி வரணும், அது வரைக்கும் இது போல் அக்கேஷ்னலாக மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் 1/2 கப், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சஃப்ரான் மில்க் எல்லாம் ஆட் பண்ணி இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அடி பிடிச்சிடாமல் இருக்க ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இது பாதியாக சுண்டி வந்ததும் சைடில் வச்சுருங்க. அடுத்து நாம் ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகருக்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், 10 மினிட்ஸ் கொதி வந்ததும் சுகர் ஜீரா ரெடி ஆகிடும், ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும், பிரெட் பீசஸ் ரெடி பண்ணிக்கலாம். சைட்ஸ் இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வீட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஸ்வீட் பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் மிடில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இன்னும் சின்னதாக ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பீசஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ஸ் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆயில் இல்லாமல் ஓரளவுக்கு ஆயில் இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும், நல்ல கிறிஸ்பியாக வந்துடும். போத் தி சைட்ஸ் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போது ஜீராவில் போட்டு 1 மினிட் ஊறினதும் எடுத்துடலாம். ஜீரா நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ரப்தி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ரப்தி ஆட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி ஜீரால சோக் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிரெட் பீசஸ் மேலே ரப்தி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஷாஹி துக்டா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.